வணக்கங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோடனே விளையாடணுன்னு தான் தோணும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பேக் எந்த மூலையில் கிடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் திறக்குமா திறக்காதோ, எக்ஸாம் இந்த வருஷம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் வீட்டில் உட்காந்து படிச்சு தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த வீடியோ, ஹவு டு ஸ்டடி இன் லாக்டவுன். வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொட்டீன் வந்து கெட்டிங் அப் ஏர்லிங்க. நான் உங்களை நேரத்தில் 5 மணிக்கோ 4 மணிக்கோல எந்திரிக்க சொல்லுங்க. ஒரு 6:30க்குனாச்சும் எந்திரிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது 6:30க்குனாச்சும் நம்ம எந்திரிப்போம். அப்போ தான் போய் நம்மளால் ஸ்கூல் அண்ட் காலேஜை ப்ராப்பரான டைமுக்கு நம்ம ரீச் ஆகி அட்டன் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அசால்ட் வந்துருச்சுங்க. சூரியன் நம்ம முகத்தில் அப்படி பளிச்சு நடிச்சிட்டு இருப்பார். அப்போ கூட பெட்ஷீட்டை மூடிட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 6:30க்குனாச்சும் எந்திரிச்சு உங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் நினச்சதை அந்த டேயில் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃப்ரேமிங் த டைம் டேபிள்ங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது இந்தந்த டைம் டேபிள்னு சொல்லிவிட்டு, இந்தந்த பீரியட் இந்தந்த சப்ஜெக்ட்னு சொல்லிவிட்டு அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்கள் மைண்டும் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதே நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கும்போது உங்களை சுற்றி புக்காக தான் இருக்கும். ஆனால் எந்த புக் எடுத்து படிக்கணும்னு உங்கள் மைண்டுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுவீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை தவிர்க்கணுன்னா நம்ம ப்ராப்பரான டைம் டேபிள் வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்கூல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் பிரேக் முடிஞ்சோன்னு மேக்ஸ் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இருக்கும் நம்ம டைம் டேபிளில், பயங்கரமாக தூக்கு வரும். சார் என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறங்காட்டி அந்த டிஸ்அட்வான்டேஜை கூட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சோன்னே உங்கள் ஒரு டஃப் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு, அந்த சப்ஜெக்டில் நான் இன்றைக்கி வந்து இந்த சாப்டர் வந்து கவர் பண்ண போகிறேன். அந்த டைம் டேபிளுக்கு கீழேயே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மைண்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஓகே, நான் இந்த டைம் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், இப்போ பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக படிப்பீங்க. இந்த தேர்ட் ஸ்டடி ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் த ப்ராப்பர் ஸ்பேஸுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் போய் படிக்கும்போது ஒரு டிஃபைன் ஸ்பேஸ் இருக்கும், கிளாஸ் ரூமில் உட்காந்து படிப்போம். ஸோ அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அதே வீட்டில் உட்காந்து படிக்கும்போது நிறையா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற சான்சஸ் வந்து நிறையா இருக்குங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், ஃபோன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கலாம்னு உட்காரும்போது தான் அம்மா வடை சுட்டுட்டு இருக்கேன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பாங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் தவிர்க்கணும். ஒரு ப்ராப்பரான ஸ்டடி ஸ்பேஸை உட்காந்து சூஸ் பண்ணுங்கள். டேபிள் சேர் தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸை வந்து சூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷனை வந்து கம்மி பண்ணி அந்த இடத்துல உட்காந்து படிங்க. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா அதிகமாக கான்சென்ட்ரேஷனோட படிப்பீங்கங்க, சீக்கிரமாகவும் உங்களால் படிக்க முடியும். இந்த 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ யோர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கே யாரும் கொடுக்கறதில்ல, எங்கடா போய் ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது தாங்க உண்மை. நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கங்காட்டி ஹோம்ஒர்க் கொடுக்காதங்காட்டியும் நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டையும் ஒரு சீரியஸாக ஃபோக்கஸ்ட் பண்ணி படிக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஃப்யூச்சர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? யார் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் சரி, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலைனாலும் சரி, நீங்களே நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் வந்து ஏதாச்சும் ஒரு போர்ஷன் எடுத்து அதை டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டுன்னு சொன்னால் தான் நம்ம மைண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ்டு பண்ணி அதில் நல்லா படிப்போம். ஒரு 1/2 hour உட்காந்து டெய்லியும் ஒரு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாச்சும் ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்து அதில் உங்களுக்கு நீங்களே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து அதில் டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகுனா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் கண்டிப்பாக பிறக்கும். அதனால் டூ யோர் ஹோம்ஒர்க். ஃபைனல் மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, இந்த மாதிரி படித்தனால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, ஒரு வேளை எக்ஸாம் இருக்குமா, இருந்தால் நான் நினச்ச கோர்ஸ் கிடைக்குமா, நினச்ச வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்ட்குள்ளே ஆக்குப்பே ஆகுங்க. அதை தவிர்க்கணும்னா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் கோட்டை உங்கள் செவத்தில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லியும் பாருங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அந்த கோட்ஸ் உங்கள் லைஃப்பை மோட்டிவேட் பண்ணட்டும், நீங்கள் வந்து சிறந்த பாதையில் செலுத்த அந்த கோட்ஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ தாங்க, ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து படிங்க. வாழ்க்கை அழகானது, செம்மையாக படிங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். பல அனைவரின் இல்லங்களிலும் சந்தோஷம் பெருகட்டும். நான் சிந்து ஹரிஹரசுதன்.